జగతి గతియై జనులకు మరితే జమున రాజ వినుతయౌ జగతి గతియై జనులకు మరితే జమున రాజ వినుతయౌ రాజముగి సరోజనయన సుగుణరాజిరాజిత కామాక్షి రాజముఖి సరోజనయన సుగుణరాజిరాజిత కామాక్షి ఓ జగదంబ నన్ను అంబనీవు జవ మున బ్రో ఓ முப்பெரும் தேவியரும் 30 திருத்தலங்களும் அப்படின்னு சொல்லி அம்பிகையினுடைய பல அழகான திருத்தலங்களை, மேன்மையான திருத்தலங்களை நாம் தரிசித்து கொண்டே வருகின்றோம். அந்த விதத்தில் போன பகுதியில் பார்க்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் ஹேமகாமாட்சியாக அம்பாள் ஆவிர்வவிக்கின்றாள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது காமாட்சி கல்யாணத்தின் பொழுது என்னாருது அப்படின்னு பார்த்தா, அம்பாள் ஸ்வர்ணமயமான காமாட்சி, ஹேம காமாட்சி, முழுக்க முழுக்க கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரண்மயமான ஒரு ரூபம் ஹேம காமாட்சியாக வந்தாளாம். ஹேம காமாட்சியாக அவள் விக்கிரகமாக அப்படி வந்து பிரம்மாவிடத்திலேயே அந்த விக்கிரகத்தை அம்பாளே ஒப்படைக்கிறாளாம். ஒப்படைச்சு இந்த ஹேம காமாட்சிக்கு திருக்கல்யாண வைபவம் வருஷா வருஷம் நடைபெற வேண்டும் என்று சொல்கின்றாள். அப்படி ஹேம காமாட்சியானவள் காஞ்சிபுரத்தில் ரொம்ப அற்புதமாக வருகின்றாள். அங்கேயே பல காலமும் இருந்துருக்கா. ஆனால் அந்த சமயத்தில் என்னாருது அப்படின்னு பார்த்தா, ஹேம காமாட்சியானவள் அங்கிருந்து வேறு ஒரு க்ஷேத்திரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. பொதுவாக ஒரு இடத்துல விக்கிரக பிரதிஷ்டை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த விக்கிரகத்தை அங்கேருந்து யாராலையும் எடுக்க முடியாது. இப்படி பலவிதமான ஒரு ஆகமங்கள், நியமங்கள் அதற்கென்று உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹேம காமாட்சியானவள் காஞ்சிபுரத்துலேருந்து எப்படி இன்னொரு க்ஷேத்திரத்துக்கு போனா அம்பாள்? அதனால தான் கொடுக்கும் பொழுதே இதை எப்படி கொடுத்தா என்று பார்த்தால், வருஷா வருஷம் இந்த ஹேம காமாட்சிக்கு உற்சவம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் நடக்கணும்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? காமாட்சி கோவிலிருந்து அவள் வருஷா வருஷம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போக முடியும். அதாவது இந்த விக்கிரகமானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற வண்ணம் அம்பாள் அன்றே சொன்னதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏன் அந்த இடத்துலயே கல்யாண உற்சவம், ஒரே இடத்துல அம்பாள் விக்கிரகம் எங்கே இருக்கோ அங்கேயே அந்த உற்சவத்தை நடத்தலாமே? அப்படி இல்லாது அந்த விக்கிரகம் எங்கு வேணாலும் செல்ல முடியுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை அம்பாள் அன்னைக்கே உருவாக்கினான். தெய்வங்கள் முற்றும் உணர்ந்தவர்கள். காலங்களில் என்ன நடக்கும் என்பது தெய்வங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ இன்வேஷன் எல்லாம் ஏற்பட்டது நம்மளுடைய பாரத தேசத்தில், எத்தனையோ இன்வேஷன். அப்படி இருக்கும் பொழுது சில பேர் அதை கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காக அந்த காமாட்சி, ஹேம காமாட்சியானவளை காஞ்சிபுரத்துலேருந்து, அதாவது அந்த சமயத்தில் அந்த ஆற்காட்டில் அந்த ஏரியாலலாம் பார்க்கும் பொழுது நிறைய கலேபரங்கள் ஏற்படுறது. அப்போது ஹேம காமாட்சி இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவே அங்கிருந்து அந்த ஹேம காமாட்சியானவள் தஞ்சைபுரி என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரை வந்து அடைகின்றாள். இந்த ஹேம காமாட்சி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து தஞ்சாவூரில் பிரதிஷ்ட பண்ணுறா. எந்த கோவில் அப்படின்னு பார்த்தா மேலே வீதியில் இருக்கக்கூடிய
பங்காரு காமாட்சி கோவிலில் இன்று இருக்கக்கூடிய அந்த காமாட்சியே அம்பாள் ஆவிர் பவித்து வந்த பிரம்மதேவரிடத்தில் அவளே கொடுத்து கல்யாண உற்சவங்களை நடத்த சொன்ன அந்த ஹேம காமாட்சியானவள். அவளுடைய ஒரு காருண்யத்திற்கு ஈடு இணையே கிடையாது. அவளுடைய பெருமை எப்பேற்பட்டது என்பதை எத்தனையோ வரலாறுல பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம ஷியாமா சாஸ்திரி, அதாவது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி உருகி உருகி எழுதியது இந்த பங்காரு காமாட்சி. பங்காரு, ஹேமம், எல்லாமே என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா தங்கம், ஸ்வர்ணம்னு பொருள். அதனால தான் பங்காரு காமாட்சின்னு அங்கே சொல்கிறோம். அந்த பங்காரு காமாட்சி மேலே அத்தனை கீர்த்தனங்களை உருகி 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 பாடுகின்றார் ஷியாமா சாஸ்திரி. பிரத்யக்ஷமாக ஷியாமா சாஸ்திரிக்கு தரிசனம் கொடுத்து அவர் வாழ்க்கையிலும் பல லீலைகளை நிகழ்த்தி அவருக்கு மோட்சமும் தந்தவள் அங்கு இருக்கக்கூடிய காமாட்சி. அப்பேற்பட்ட காமாட்சியை நாமும் வணங்கி மோட்சத்திற்கான வழியை தேடுவோம். மீண்டும் அடுத்த பகுதியில் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தின் பெருமை எப்பேற்பட்டது என்பதை நாம் காணலாம். இப்படி இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை இன்றைய தினம் நம்ம ஸ்மரித்தோம். இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை நம்ம மட்டும் ஸ்மரித்தால் போதுமா? இந்த திருத்தலத்தின் பெருமையை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு சேருங்கள். தயவு பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.